அந்த ஈ சம்பந்தமாக, அதாவது ஈ விழுந்த ஒரு பார்த்து ஒரு பானத்தில் விழுந்து விட்டால் அந்த ஈயை நல்லா முக்கி அப்புறம் தூக்கி போடுங்க, தூக்கி போடுங்க, ஈயை தூக்கி போட்டு சாப்பிடுங்கன்னா சாதாரண விஷயமாக போயிடும். அதில் என்ன மேட்ரு வருதுன்னு கேட்டால், ஈயை நல்லா அமுக்கி விட்டு தூக்கி போடுங்க. ஏனென்று கேட்டால், அது ஒரு சிறகில் வந்து விஷமும் ஒரு சிறகில் வந்து மருந்தும் இருக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்ங்கிற ஒரு செய்தியை சொல்லும் பொழுது, இது வந்து ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை அப்படின்னு நான் என்ன செஞ்சுருந்தேன், சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய ஆதாரங்கள் காரணங்கள் எல்லாம் காட்டி நான் சொல்லியிருந்தேன். அப்போ இதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அப்பா சலின்னு ஒரு மறுப்பு போட்டிருந்தார். அவர் மறுப்புக்கு நம்ம நினைச்சிட்டோம், அந்த மறுப்பையும் போட்டு முடிச்சிட்டோம். அப்போ அவர் நினைச்சிருந்தாருன்னா, இவங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தார், எப்படி ஈ விஷயத்தை நீங்கள் மறுக்க போகிறீர்களா, என்ன செய்ய போகிறீர்கள், டிஎன்டி சகோதரர்களேன்னு கேட்டிருந்தார். ஏன் கேட்டிருந்தாருன்னா, இவங்க எல்லாம் மாறிட்டாங்க, தெரிஞ்சிட்டார்ல, இவங்க எல்லாம் படிப்படியாக மாறிட்டு வர்றாங்க, விதத்துக்கு போகக்கூடாதுங்கிறவங்க எல்லா விதமான அனாச்சாரம் நடக்கக்கூடிய அந்த ஜனாசாவில் போய் என்ன செய்கிறாங்க, அடக்குற அளவுக்கு போயிட்டதுனால இவங்க என்ன வேண்டாலும் வருவாங்கன்னு நினச்சி அழைப்பு கொடுத்தார். அந்த அழைப்புக்கு ஏற்று பதில் கொடுத்துட்டாங்க, எது இந்த ஹதீஸை மறுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு அந்த ஈடுவாரம் இதை படித்து பார்த்தாலேயே, அவங்க அதாவது ஈ விழுந்த பானத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற கருத்தால் வருது. தலைப்பு தான் அப்படி மறுக்கப்பட வேண்டியதான்னு போட்டிருக்கிறாங்க. மறுக்கப்பட வேண்டியதுங்கிறது தான் அதில் தெரியுது. பெரிய ஆய்வுலாம் தேவையில்லை, அரை மணி நேரத்தில் படித்து பார்த்தாலும் ஒன்றுமே இல்லைன்னு புரிகிற அளவுக்கு தான் அதில் விஷயம் ஆய்வு செய்கிறது ஒன்றுமே இல்லை. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க சொல்கிறது அந்த ஹதீஸை போட்டுட்டு, இந்த செய்தியை குரானுக்கு முரணாக உள்ளதாக கூறி ஒரு சிலர் மறுக்கின்றனர். அவ்வாறு கூறுவோரின் வாதம் பின்வருமாறு அமைந்துள்ளன. முகமது நபி அவர்கள் கெட்டவற்றை தடை செய்வதாக திருக்குரான் கூறுகிறது. அந்த வசனம், அவர்கள் எழுதப்படிக்க தெரியாத முகமது நபியாக இத்தூதரை பின்பற்றுகிறார்கள். தம்மிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சிலும் அவரை பற்றி எழுதியிருப்பதாக காண்கிறார்கள். அவர் நல்லவற்றை அவரிடம் ஏவி தீயவற்றை விட்டு அவர்களை தடுப்பார், தூயவற்றை அவர்களுக்கு அனுமதிப்பார், கெட்டவற்றை அவர்களுக்கு தடை செய்வார் அப்படின்னு திருக்குரான் 754 போட்டுட்டு, மேலும் தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அந்த வசனத்தை நான் சொன்னதை எடுத்துக்காட்டி அந்த வசனத்தை போட்டாங்க. அடுத்துக்கு வாதம் வைக்கிறாங்க. இப்போ ஈ என்பது தூய்மையானது அல்ல, அவை பல நோய் கிருமிகளை கொண்ட கெட்டவையாகும். எனவே ஈ விழுந்த பானத்தை குடிக்குமாறு நபியர்கள் கூறியதான செய்தி திருக்குரானின் வசனங்களுக்கு முரணாக உள்ளது என்கிறார்கள் அப்படின்னு நம்ம வாதத்தை வந்து இதை வைக்கிறாங்க. நம்ம ஈ விழுந்த பானத்தை குடிக்கிற மேட்ரே முக்கியமில்லை, குடிக்கிறதையும் தாண்டி நல்ல அமுக்கி உள்ள என்ன செய்யுங்க, அப்புறந்தைக்கு போடுங்க. அதில் ஏன்டா ஒரு காரணத்தோடு சொல்லப்படும், சும்மா முட்டையாக சொன்னால் அதுக்கு ஒரு பார்வை, சில இடத்துல வேற ஒரு பார்வை. ஒரு காரணத்தோடு சொன்னால் அந்த காரணம் உலக சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் என்று சொன்னால் அதை என்ன செய்யணும், அது ஆய்வுக்கு உட்படுத்தணும். ஆய்வு இல்லாத காலத்தில் உடனே செஞ்சுட்டு போகிறாங்க. அதில் ஒரு விதத்தில் விஷம் இருக்குது, ஒரு இல்லை மருந்து இருக்குதுன்னு சொன்னது அடிப்படை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈ விழுந்த பானத்தை குடிக்குமாறு, ஈ விழுந்த பானத்தை குடிக்குமாறுன்னு பாதுகாத்தி சொல்லாதீங்க. ஈ விழுந்த பானத்தில் ஈயை நல்லா முக்கி அழுத்தி அப்புறம் தூக்கி போட்டு குடிங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதில் வருது. சரி, அப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டால், நேரடியாக குரான் கருத்துடன் மோதும் செய்திகள் நபி கூறியதில்லை என்னும் அடிப்படையில் மறுக்கப்பட வேண்டியதில்லை வேண்டியதே. இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஹதீஸ் கலையிலும் நபியின் கூட்டிலும் அதற்கான ஆதாரம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் குரானுக்கு முரண் என்பதை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவு செய்யக்கூடாது. வட்டி தடுக்கப்பட்டது என்று குரான் கூறுகிறது. வட்டி அனுமதி போன்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். இதை குரானுக்கு முரண் என்று கூறலாம். ஆனால் குரானில் பொதுவாக சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு ஹதீஸை மறுக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அது பாரதூரம் ஒன்றும் வாதமும் ஒன்று வைக்கலை. ஸோ தத்துவம் தான் போயிட்டுருக்கு, விளைவை ஏற்படுத்தும். ஈ தொடர்பான செய்தி குரானுக்கு முரணாக உள்ளதாக இவர்களின் கூற்று மிக தவறானதாகும். தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் என்பதும் கெட்டவற்றை நபி அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்பதும் சரியே. ஆனால் ஈ விழுந்த பானம் கெட்டது, அது தூய்மையானது அல்ல என்பது தவறான முடிவாகும். இதை புரிந்து கொள்ள ஒரு அடிப்படையை முதலில் அறிந்து கொள்வோம். எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் 100% அது தூய்மையானதாக இருக்காது, நல்லவையாக இருக்காது. தூய்மையான பொருள்கள் சிலவற்றிலும் சில கெட்ட அம்சங்கள் இருக்கவே செய்யும். கெட்ட பொருள்கள் சிலவற்றிலும் சில நல்ல அம்சங்கள் உண்டு. ஒரு பொருளில் உள்ள குறைவான அம்சத்தை கவனத்தில் கொள்ளாமல் மிகுதியாக என்ன உள்ளதோ அதன் மூலமே அப்பொருள் நல்லவையா கெட்டவையா என முடிவு செய்யப்படும். மதுவிலும் சில நல்ல அம்சங்கள் உண்டு என்று திருக்குறான் கூறுகிறது. ஆனால் மிகுதியாக கெடுதியே உள்ளதால் அதை கெட்டது என திருக்குறான் தீர்ப்பளிக்கிறது. மிகுதியாக என்ன உள்ளது என்பதை வைத்த முடிவு செய்ய வேண்டும் அடிப்படையை இதன் மூலம் திருக்குறான் கற்றுத்தருகிறது. இப்போது ஈ விழுந்த பானத்தை எடுத்துக்கொள்வோம்.
ஈ விழுந்த ஈக்களில் சில கிருமிகள் உள்ளன என்பதால் அது விழுந்த பானம் முழுவதும் கெட்டது என்று ஆகிவிடாது. தண்ணீரிலோ வேறு ஏதும் உணவிலோ தூசி விழுந்து விட்டால் அந்த உணவு கெட்டவை ஆகிவிடுமா? இது வரைக்கும் வச்சுக்கிறோம், எல்லாத்தையும் வாசிக்கிறாங்க. இது வரைக்கும் ஒரு வாதம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கெட்டவை என்று சொல்கிறோம்ல, 100% கெட்டவைன்னு ஒன்று கிடையாது. எந்த ஒரு நல்லவையிலையும் ஒரு ஒரு கெட்டது இருக்கும், எந்த ஒரு கெட்டதுலையும் ஒரு நல்லது இருக்கும். அப்போ நம்ம எப்படி முடிவு செய்யணும், நல்லது எவ்வளவு கெட்டது எவ்வளவு என்று சீர்தூக்கி பார்த்து என்ன செய்யணும், முடிவு செய்யணும். அதுக்கு உதாரணம் மதுவை காட்டிடுறாங்க. மதுவை காட்டும்போது என்ன செய்யணும், அல்லவா குரானில் சொல்கிறோம், அதில் நன்மை இருக்கிறது தீமை இருக்கிறது, ஓ இசு முகமா அக்கு பரும் நஃபழிகுமா, அதில் உள்ள தீமை வந்து நன்மையை விட பெருசாக இருக்கிறது, தீமை ஜாஸ்தியாக இருக்கிறது, அதனால் வெட்டுங்க நல்லா சொல்கிறோம். இதை காட்டிட்டு அதனால் ஈழ சில தீமைகள் இருந்தாலும் நன்மை தீமை எடை போட்டு பார்த்து அப்படி தான் முடிவு செய்யணுமே தவிர புத்தாம் பொதுவாக செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. சொல்லிட்ட இந்த ஒட்டுமொத்த கட்டுரையிலையும் இதுக்கு ஆதாரம் இருக்குதா? ஈழ உள்ள தீமை எவ்வளோ, நன்மை எவ்வளோ, பாருங்க நன்மை கூட அப்படி காட்டணுமா இல்லையா? நீ தான் வாதம் பண்ணுற. ஈழ வந்து நன்மையும் தீமையும் கலந்து இருக்குமானால் கம்பேர் பண்ணணும். நீ கம்பேர் பண்ணியா மொத்த ஆய்வுகளையும் பதில் சொல்ல தானே உட்காந்துருக்குற. மொத்த ஆய்வோட கடைசி வரைக்கும் படித்தா கூட இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஈழ என்னென்ன நன்மை பாருங்கள், ஈழ என்னென்ன தீமை பாருங்கள். 70 நன்மை இருக்குதா, 30 தீமை இருக்குதா, அப்போ நன்மையை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு நிறுவனமா இல்லையா? உன்னோட வாதமை என்ன? மதுவை காரணம் காட்டுகிறாய், மதுவில் நன்மை இருக்குங்கிறது அல்லவா சொல்லிவிட்டான். விஞ்ஞான ரீதியாக கேட்டவன் நிரூபிக்கணும், மதுவில் நன்மை இருக்கான்னு ஒரு நன்மை இல்லைன்னு சொல்ல முடியாது, தீமையும் இருக்கிறது. அப்போ நன்மையும் தீமையும் இருக்கிறது, தீமை அதிகம் இருக்குன்னு நல்லா சொல்கிறது உண்மை. அது எப்படி இருக்குன்னு நிரூபிக்கிற நீ என்ன செய்யறன்னு கேட்டால், விஞ்ஞான ரீதியாக அதில் வந்து தீமை நன்மை கலந்து இருக்குதுன்னு காட்டி அல்ல நடைமுறையில் காட்டி பாருங்க. ஈழ வந்து கெடுதிங்கிறாங்க, ஈழ ஒரு நன்மை இருக்குது தெரியுமா, இன்னென்ன விஷயங்கள்லாம் ஈனால் நமக்கு கிடைக்கிறது அப்படி ஒரு பட்டியலை போட்டு இப்போ சொல்லுங்கள் எது கூடன்னு கேட்டீங்கன்னா நீ ஆய்வு பண்ணுறேன்னு அர்த்தம். உன்னோட ஆய்வோட அடித்தளமை எப்படி அமைந்திருக்குதுன்னு சொன்னால், எதில் நன்மையும் தீமையும் கலந்துருக்குது, 100% நன்மை எதுவுமே இல்லை, சரி ஓகே, 100% கெட்டது எதுவுமே இல்லை, அதுவும் ஓகே, எதுவுமே எந்த ஒன்றாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 100% இருக்காது, சிலது இருக்கலாம் 100%, பெரும்பாலும் இருக்காது, சரி அது வரைக்கும் ஓகே தான், அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை தான். இது நம்ம மது விஷயத்திலே நம்மளே குர்ஆன் தமிழாக்கத்தில் எழுதின ஒரு விஷயம்தான், பலதான் சந்தர்ப்பத்தில் நாம சொன்ன ஒரு அளவுகோல் தான். ஆனால் நன்மை தீமை அதிகம் என்கிற அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டும், அதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, மிகுதியாக என்ன உள்ளது என்பதை வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையை இதன் மூலம் திருக்குறான் கற்றுத்தருதுன்னு சொன்னீங்கள. மிகுதியாக என்ன உள்ளது இந்த கட்டுரைக்கு நிறுவனம், நீ உன்னுடைய ஒட்டுமொத்த கட்டுரைகளையும் என்ன செஞ்சுருக்கனே, இதுதான் உன்னுடைய வாதம், மொத்த வாதம் இதுதான், இதுதான் உன்னுடைய வாதமாக இருக்குமே. ஆனால் மிகுதியாக உள்ளது நன்மைன்னு காட்டு. ஈழ வந்து தீமை என்பது நீனு ஒத்துக்கிற, எல்லாரும் தெரிஞ்சது, கண்ணு முன்னாடி தெரியுது. இது விஞ்ஞானத்துக்கு கூட போக வேண்டியதில்லை. அருவறுக்கத்தக்கவைகள், அருவறுக்கத்தக்கவைன்னு சொன்னால் அது மலத்தில் உட்காருது, சீலில் உட்காருது, சலத்தில் உட்காருது, சாக்கடையில் உட்காருது, எதில் வேண்டாலும் உட்காருது. அது கால்களில் ஒட்டிக்கிட்டு வந்து அது நம்ம உடம்புலையோ உணவுலையோ தண்ணீர்லையோ அதை வச்சு என்ன செய்கிறது, பரப்புகிறது என்று கண்ணு கண்ணாக நம்ம கண்ணால் அதையும் பார்க்குறோம் இதையும் பார்க்குறோம். அது சாக்கடையில் உட்காரதையும் பார்க்குறோம், உட்கார்ந்துட்டு வந்து நம்ம டீயில் வந்து பாலில் உட்காரதையும் பார்க்குறோம். இது விஞ்ஞானிகள் சொல்லாமலேயே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு அருவறுப்பான ஒரு விஷயம். அந்த தீமை கண்ணுக்கு தெரிகிறது. இது இருந்தாலும் அவர் நன்மையை பாருங்கன்னு சொல்லணும்ல நீ. அப்போ தீமை நன்மை எடை போட்டு செய்யணும்னு நீ சொன்ன வாதத்தில் இருந்த அதில் தீமை தெரிகிறது, நன்மை இல்லை, உன்னால் ஒரு நன்மை அதை காட்ட முடியவில்லை. ஒரே ஒரு அதில் கூட சில பாக்டீரியாக்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள்னு போடுறாங்க ஒரு வரி. பாக்டீரியாக்கள் அது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குரிய பாக்டீரியாக்கள் அதில் இருக்கிறது. உனக்கு அதை கொண்டாந்து போனதில் நான் விளக்கிட்டேன் வழங்குதா? அப்போ இவங்க வாதம் என்ன, ஈ விஷயத்தை ஏன் மறுக்கக்கூடாது என்று கேட்டால், நம்ம ஈன்றோன்னு அருவறுப்புன்னு பார்த்துடக்கூடாது. அதில் நல்லது கெட்டது கலந்துருக்கும், நல்லது எவ்வளவு தீர்வு கணக்கு பண்ணணும், கணக்கு பண்ணி நல்லது ஜாஸ்தியாக இருந்தால் அது கூடும்னு சொல்லணும், கெட்டது ஜாஸ்தியாக இருந்தால் கூடாதுன்னு சொல்லணும். இதுதான் வாதமே, ஒட்டுமொத்த வாதமே. இந்த வாதத்தை வைக்கிற நீ ஆதாரம் சொல்லணும்லப்பா, இந்த வாதத்தை வைக்கிற நீ வந்து ப்ரூஃப் பண்ணணுமே, பட்டியல் போடணுமே, ஒரு பட்டியலும் போடவே இல்லை. அப்போ ஈ ஆய்வு என்ன செய்யுது, புசுக்குன்னு போயிடுச்சா, ஒன்றுமே இல்லை. அடுத்து என்ன செய்கிறாங்கன்ட்டு கேட்டால், அதுக்கு அப்போ அது பயங்கரமான கேள்வி, ஈழ கிருமி உள்ளது என்றால், அது விழுந்த பானம் ஹராம் என்றால்,
தண்ணீரில் கிருமி உள்ளது, நீரன் வந்து மார்க்கத்தில் ஹராமான செய்யலா, எப்படி ஆதாரம், பயங்கர ஆதாரம், அப்போ தண்ணியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வச்சுக்கிட்டு சொன்னீங்கன்னா, மலம் இருக்குல்ல மலம், மனுஷன் போட்ட மலம், அதை தண்ணியில் கரைச்சி ஒருத்தன் குடிக்க சொல்கிறான், ஏன்டா கெட்டது, அது கெட்டதுன்னா தண்ணி தான் கெட்டது அப்படி சொல்லுவியா நீ? இல்லை அருவறுப்புன்னு பண்ண தெரிஞ்ச ஒரு விஷயம், நீ சொன்னதில் பதில் இருக்கிறது, தண்ணீரில் இருக்குது என்று சொன்னால் அதை பார்த்து அருவறுக்கிற அளவுக்கோ அதோட தீமையை கண்டு வெறுத்து ஓடுகிற அளவுக்கோ இல்லை. அப்படி ஒன்று ரெண்டு கெட்டது இருந்தாலும் அந்த தண்ணீரால் கிடைக்கிற நன்மை பட்டியல் போடுவோமா? தண்ணீர் குடிக்க என்ன ஆகும், தண்ணீர் குடித்தால் உடம்புக்கு என்னென்ன கிடைக்கும் என்று பட்டியல் போட்டால் அந்த நன்மைகளோடு ஒப்பிடும் பொழுது சின்ன சின்ன ஒரு தீமைகள் அதில் இருக்கும் என்று சொன்னால் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். தண்ணீருடைய நன்மைகள் தீமைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சாக்கடை தண்ணியை குடிக்க மாட்டோம், அதில் தீமை ஜாஸ்தியாக இருக்கும். சாதாரண தண்ணி அந்த தண்ணீரில் எடுத்தால் கூட சில ஏதாவது கேடு தரக்கூடிய இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும் என்று சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து மிஞ்சுகிற வகையில் அதனால் கிடைக்கிற நன்மை இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இதில் கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவியா? தண்ணிலையும் தானே கெடுதி இருக்குது, லிஸ்ட்டை போடு, தண்ணியில் கெடுதி ஜாஸ்தியாக இருக்குதா நன்மை ஜாஸ்தியாக இருக்குதா? அப்போ வந்து ஒரு கம்பேர் பண்ணி சொல்லும்போது கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு அருவறுக்கத்தக்கது ஈ அருவறுக்கத்தக்கதுன்னு எல்லாம் தெரிஞ்சது தானே, அதுலேயும் ஒரு வாதம் இல்லை செய்கிறாங்க. அதாவது அருவறுக்கத்தக்கதுன்னா ஒருத்தருக்கு எது வேணாலும் நல்லது கூட ஒருத்தருக்கு பிடிக்காமல் போயிடும், அதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அருவறுக்கத்தக்கவரை அர்த்தம் என்னென்னு கேட்டால் வெகுஜன பார்வை, வெகுஜன பார்வையில் வந்து ஒருத்தனுக்கு வந்து நல்ல ஒரு மாட்டு இறைச்சி கூட அருவறுக்கத்தக்கதாக ஒருத்தனுக்கு தெரியும், எல்லோரும் இப்படி தெரியுமாட்டே தெரியாது. ஒருத்தனுக்கு என்ன செய்யும்னா அந்த மாட்டு மூத்தன கூட நல்லதாக தெரியும் அவனுக்கு, அது வெகுஜன அது அதை கூட குடிப்பாங்க, அது ஒரு ஒரு சின்ன ஒரு செக்டரில் இருப்பாங்க. பொதுவான புத்தி என்ன என்று கேட்டால் இது அருவறுக்கத்தக்கது, இது நல்லது, அதாவது மெஜாரிட்டி பெரும்பான்மை அடிப்படையில் முடிவெடுக்கணுமே தவிர அருவறுக்கத்தக்கது என்பதை ஒன்று ரெண்டில் வச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, ஒருத்தனுக்கு பிடிக்கல அதை வச்சு முடிவு எடுக்கக்கூடாது. எனக்கு கூட கோழி இறைச்சி பிடிக்காது, அதனால் அருவறுக்கத்தக்கதாகவும் ஆகாது, எனக்கு பிடிக்காது அவ்வளோதான். எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட அந்த கோழியை நீ சாப்பிடாதுன்னு யாருக்கும் சொல்ல மாட்டான். ஒருத்தன் தனக்கு எது பிடிக்காது என்று சொல்லுகிறானோ அந்த ஒன்றை அடுத்தவன் சாப்பிடும்போது தடுப்பண்ணால் தடுக்க மாட்டான். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால் இதுக்கு உதாரணமாக வந்து பூனையை கொண்டாந்து விடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்களோ அந்த பூனை வந்து உங்களை சுற்றி வரக்கூடிய பிராணிகள் அந்த பூனைகள் வாய் வைத்த தண்ணீர் நஜீஸ் ஆகாது. அதை ஒழு செய்யும் பொழுது ஒருத்தர் என்ன செய்கிறார், ஒரு சகாபி ஒழு செய்கிறார், அந்த ஆப்டிகளில் கொடுத்துருக்குறாங்க. ஒழு செய்யும் பொழுது அதுக்கு பூனை வந்தோடனே பூனைக்கு தண்ணி பானத்தை அந்த பாத்திரத்தை சாய்க்கிறார் குடிப்பதற்காக வேண்டி. அப்போ அவங்க மகள் வந்து ஆச்சரியமாக பார்த்துட்ருக்குறாங்க, என்ன இந்த மாதிரி செய்கிறீங்களே, இல்லை அந்த பூனைகள் உங்களை சுற்றி வரக்கூடியது அது வாய் வைத்தால் நஜீஸ் ஆகாது என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க அப்படின்னு வருது. இதை வச்சுக்கிட்டு அப்போ பூனை வாய் வைத்ததை ஏன் நஜீஸ் என்று சொல்லவில்லை, ஏன்னா ரசூலுல்லாஹ் நஜீஸ் இல்லைன்ட்டாங்க. பூனையில் வந்து அப்படி அருவறுக்கத்தக்கது இல்லையே, ஈ மாதிரி பூனையை வந்து ஈ வளர்க்குறான் வச்சிருக்கிறான் உலகத்தில், பூனையை வளர்க்குறான், ரசூலுல்லாஹ் வளர்த்தாங்க, சஹாபாக்கள் வளர்த்தாங்க, இன்னைக்கு நான் வளர்க்குறேன், நீங்கள் வளர்க்குறீங்க, எல்லாரும் வளர்க்குறோம். பூனை என்பது அதைத்தான் திங்கக்கூடாது, பூனையை அறுத்து திங்கக்கூடாது, அது ரிசப்பல்ல அந்த ஒரு கேட்டகரியில் வர்றதுனால பூனையை அறுத்து சாப்பிடக்கூடாது என்ற வகையில் அது ஹராம். அதே நேரத்தில் வந்து பூனை வந்து அறுத்து வெறுத்து ஒதுக்கப்படுற ஒன்றாக இருக்கிறதா, வீட்டில் நம்மளோட நம்ம தோளில் உட்காந்துக்கிறோம், படுத்துக்கிறோம், மடியில் உட்காந்து கொள்ளணும், அபு ஹுரைரா பூனையின் தந்தைன்னு பேர் வைக்கிற அளவுக்கு பூனை வச்சுருந்தாங்க, இன்றைக்கி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. பூனை வந்து வளர்க்காத ஒருத்தன் கூட பூனை வந்து அருவறுக்கத்தக்கதாக பார்க்க மாட்டான், அது ஒரு விஷயம். அது போக இன்றைக்கி விஞ்ஞானத்தினை பார்த்தா கூட உலகத்தில் உள்ள பிராணிகளில் பூனை மாதிரி சுத்தமான பிராணி கிடையாது. பூனை மாதிரி தன்னை உடலை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும், அது நாக்கில் அதுக்கான தன்மைகள்லாம் இருக்கிறது, அது விஞ்ஞான விஷயமாக போயிடும். அது என்ன செய்யும், உடம்புல கூட ஒரு எந்த ஒரு இருந்தால் நாக்கை வச்சு என்ன செய்யும், உறிஞ்சி எடுத்து அது குழாய் குழாயாக நாக்கு இருக்குமா, நாக்கே டிஃப்ரெண்ட்டான நாக்கு பூனைக்கு மட்டும், அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப சுத்தமான பிராணி என்று தான் அந்த பூனையை பற்றி உள்ள ஆய்வு எல்லாமே படி. பூனைங்கிறது உலகத்திலையும் அருவறுக்கத்தக்கதாக இல்லை, திங்கிறதுக்கு தான் அருவறுப்போம், உலக சாப்பிட்றதுக்கு அருவறுப்போம். இப்போ கோழி இருக்குது, புறா காக்காய் இருக்குது, காக்காயை சாப்பிட மாட்டோம், அதை கோழியை சாப்பிடும், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பார்த்தீங்கன்னு சொன்னான். ஆனால் எதனால் சாப்பிட மாட்டேங்கிறோம், அதில் வந்து அந்த வேட்டையாடு நகத்தால் வேட்டையாடுது, அதனால் அதை சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கேட்டகரியில் சொல்லுவோமே தவிர, மற்ற தூய்மைங்கிற வச்சு எடுத்துக்கிட்டால் கோழியும் தான் மலங்கழிக்கு வீட்டுக்கு நார் அடிக்க தான் செய்யுது, காகம் கூட அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு சமமாக தான் தெரியும், அப்படி பார்க்கக்கூடாது. அப்போ அந்த என்ன அடிப்படையை கவனிக்கணும்னு கேட்டால், அதாவது பூனையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது குடிக்கிறது கூட சொல்லலது,
தண்ணீரில் வாய் வச்சு அந்த தண்ணீரில் உழு செய்யலாம். அதுக்கு உள்ள சம்பவத்தை தான் சொல்லப்படுகிறது. இப்போ தண்ணீரில் வாய் வச்ச பிறகு அதை உழு செய்வதற்கு பயன்படுத்துவதை அருவறுப்பாக, ஒரு பூ நம்ம வீட்டில் ஒரு பூனை இருக்குது, உழு செய்கிற விட்டுருவோம், முஸ்லீம் எல்லாம் யாரை வேணால் எடுத்துக்கிறோங்க, ஒரு சட்டியில் தண்ணியில் வாய் வச்சிருச்சு, அதை எடுத்து கை கால் கழுவ மாட்டானா, அந்த தண்ணி யூஸ் பண்ண மாட்டானா, யூஸ் பண்ணுவோம். அப்போ அருவறுக்கத்தக்கது இல்லை, அருவறுக்கத்தக்க ஒரு காரியம் இல்லைன்னு தெரியும் பொழுது அது வாய் வைத்த தண்ணீர் அசுத்தம் இல்லைங்கிற ஒரு ஹதீஸ் வந்து அருவறுக்கத்தக்கதை எப்படி அசுத்தம்னு சொன்னார்கள், கேள்வி வரவே இல்லை, யாரும் கேட்கல. ஆனால் ஈயை வந்து ஒரே ஒருத்தன், நாங்களாம் ஈயை வளர்ப்போம், வீட்டுக்குள்ளே ஈ பண்ணை நம்மளாம் வச்சுருக்கிறானா, செல்ல பிராணியாக ஈயை வளர்க்குறானா, அவன் கண்ணு முன்னாடி ஈயை விரட்டுறதுக்கு அம்புட்டு முயற்சி பண்ணுறதுறான், ஈ வந்து சின்ன பிராணி திண்டு போகுதுன்னு சொல்லி உணவில் உட்காந்தானே செய்கிறான், அது கூட போட்டு மூடுறான், விசிறி போட்டு வீசுகிறான், ஃபேனை போட்டு விடுறான், ஈ வரக்கூடாது என்பதற்கு எல்லா வேலையும் செய்கிறான், ஈ மருந்து அடித்து ஈயை சாவடிக்கிறான், ஈ வரக்கூடாதுருக்கான்னு ஈக்குள்ளே லைட்டை போட்டு எலக்ட்ரிக் லைட்டை போட்டு என்ன செய்கிறான், அதில் அடித்து சாவடிக்கிறக்குள்ள வேலையெல்லாம் செய்கிறான். அந்த ஈ என்பதை வந்து இவ்வளவுக்கு எல்லாரும் வெறுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அருவறுக்கத்தக்கதாக அந்த ஈ அருவறுக்கத்தக்கது, அதனுடைய செயல்பாடுகள் அருவறுக்கத்தக்கது, அதில் தீமை தான் இருக்கிறது நன்மை இருக்குங்கிறது, அதை காத்துக்கொள்வதற்குரிய ஃபேக்டரியாக்கள் அதில் இருக்கிறது, இவ்வளோ அசுத்தத்தில் இருந்தும் கூட அதை பாதிக்காது என்கிற அளவில் மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கிறார்களே தவிர, இதை கொண்டு பூனையோட எப்படி கம்பேர் பண்ணுற, பூனை அருவறுக்கத்தக்கதா இல்லையே, யார் அருவறுத்தக்க, அதுக்கு நாயை கொண்டா அடுத்து என்ன செய்கிறது, நாயை வந்து வாய் வைத்தால் தண்ணீர் பாத்திரத்தை ஏழு முறை கழுவுங்கள்னு சொன்னாங்க, ஆமாம் ஏழு முறை கழுவுங்க, நாயில் நாயுடைய தண்ணி நாக்கில் வந்து அந்த விஷத்தன்மை இருக்கிறது எல்லாருமே சொல்கிறாங்க, நாய் வளர்க்குறதுல கவனமாக இருக்கணும், நாய் வளர்க்கக்கூடியவர்களுக்கு அந்த மாதிரியான என்ன செய்கிறாங்க பாடங்கள்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் கிளாஸ்லாம் நடத்தி தான் நாயை வளர்க்குறாங்க. இப்போ நாயில் வந்து விஷம் இருக்கிறது, அது கடிச்சுன்னு சொன்னால் அதுக்கு பயங்கரமான ஊசிலாம் போட வேண்டியிருக்கும், நாய் மாதிரியே குழச்சி செத்து போகிற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் நாய்க்கு ரசூலில் சொன்னாங்க வாய் வச்சால் ஏழு முறை எதுவும் வளங்குன்னு அதை சொல்லிவிட்டான். பார்த்தீங்களா, பூனைக்கு ரசூல் அனுமதித்தார்கள், நாய்க்கு அனுமதிக்கவில்லை. அப்படி அதனால் இப்போ என்ன சொல்ல வர்ற, பூனையில் வந்து அருவறுக்கத்தக்கது இல்லை, நாயில் இருக்குது, நாயில் இருக்கிறதுனால நாய் நக்குன விஷயத்தை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அங்கீகரிக்க மாட்டாங்கங்கிற காரணத்தினாலையும், அது வந்து இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் அது வந்து நிரூபிக்கப்பட்டதுங்கிற ஒரு காரணத்தினாலையும் அதை இதை வேறுபடுத்தி பார்க்கறது பிரச்சனையே கிடையாது, வேறுபடுத்துகிற இருக்கிறது. இந்த மாதிரி வேறுபடுத்தி காட்டு, பூனையை நாயை ஒப்பிட்டு காட்டின மாதிரி பார்த்தீங்களா, நாயை வெறுத்து விட்டார்கள், பூனை அனுமதிச்சிருக்கிறார்கள், அந்த பூனை அந்தஸ்தில் தான் ஈ இருக்குதுன்னு ஆதாரம் காட்டு, ஈ என்ன மாதிரி இருக்கிறது பார்த்தீர்களா, எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது, ஈயுடைய சிறப்புகளை சொல்லி பார்ப்போம். இப்போ பூனையுடைய சிறப்புகள் இருக்குல்ல, அது மாதிரி ஈயுடைய சிறப்புகள் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வந்து நீ என்ன செய்யணும், பட்டியல் போட்டுட்டு அப்போ நீ பூனையோட கம்பேர் பண்ணணும். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதே நாயிலேயே ரசூலை அணிஞ்சாங்கன்ற வேட்டைக்கு அனுமதிச்சாங்க, நாய் என்ன செஞ்சாங்க வேட்டையாடுவதற்கு நாய் அனுமதிச்சாங்க, நாய் வந்து பாத்திரத்தில் நாக்க வச்சுட்டா ஏழு முறை கழுவு சொல்லிட்டாங்க, அதே நேரத்தில் அது வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிடுன்றாங்க, அது ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அட வேட்டையாடி கொண்டு வந்தால் சாப்பிட்றதுனா என்ன அர்த்தம், அதிலே அதிலே ஹதீஸில் விவரம் இருக்கிறது எப்படி இருக்கிறது, அந்த பிராணி நாய் வேட்டையாடி கொண்டு வந்தால் எல்லா நாயும் வேட்டையாடிக்கிட்டு வராது, முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் ஹதீஸில் இருக்கிறதா சொல்லி அந்த ஹதீஸை மறுப்பிலான்னு கேட்குறான். அட குரானில் இருக்கிறது நீ அதிசபி பேசுகிற, நாய் வேட்டையாடுற விஷயம் குரானில் இருக்கிறது எங்களுக்கு தெரியலை, குரானில் இருக்கிறது தெரியாமல் நாய் வேட்டையாடினால் சாப்பிடலாம் உண்டு சாப்பிடக்கூடாதுன்னு இருக்கிறத அதையும் மறுப்பீர்களா, அது அப்படின்னு சொல்லி குரானில் இருக்கிறது, குரானுக்கு மாற்றம்ங்கிற டாபிக் வராது. அதில் என்ன வருது, உமா அல்லம்து மினல் ஜவாரி கல்லி மீன தொல்லி மூண உண்ண மின்மா அல்லமக்கு உள்ளா, நாய்களுக்கு நீங்கள் வேட்டைக்கு பயிற்சி அளிக்கிறீர்கள், அல்லாஹ் கற்றுத்தந்தவாறு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறீர்கள், அந்த ட்ரைனிங்க்கு பிறகு அது வேட்டையாடி கொண்டு வரும் என்று சொன்னால் அதை இப்போ குழு மிம்மா அம்சக்குன்னு அழைக்கும், அது தான் தொடாமல் அப்படியே கொண்டு வந்து உங்கள்கிட்ட தருகிறத அதை நீங்கள் சாப்பிடுங்கள், அது கொஞ்சம் கடிச்சிட்டு தந்தது என்றால் சாப்பிடாதீங்கன்னு குரானில் நல்லா தெளிவாக சொல்லிவிட்டான். காரணத்தை சொல்லியாச்சு, நாய்கள்கிட்ட அந்த தன்மை இருந்தாலும் அந்த நாய்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது அந்த நாக்குப்படாமல் பல்லை வந்து அழுத்தாமல் மேலோட்டம் அப்படி குழந்தைய நம்ம தூக்குறோம்ல, ஒரு குரங்கு பிள்ளையை தூக்குறது மனுஷன் தூக்குற வித்தியாசம் இருக்குல்ல, ஒரு புலி வந்து மனுஷனை தூக்குது அது எப்படி தூக்கும், ஒரு தாய் வந்து மனுஷனை தூக்குறான் அவன் அது எப்படி தூக்கும், அந்த மாதிரி ஒரு தாய் பிள்ளையை தூக்கும் போது அழுத்தம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் அப்படி பூவா பூ மாதிரி தூக்குறான் இல்லையா, அந்த மாதிரி செய்வதற்கு நாய்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார்கள். அந்த ட்ரைனிங் கொடுத்த பிறகு அந்த நாய் என்ன செய்யும்னு கேட்டால், நம்ம எதை வந்து அருவறுக்கத்தக்கிறதுங்கிறமோ அந்த பல்லு போடாது நாக்கு போட அப்படியே கொண்டாந்து முழுசாக தந்து விடும்,
தந்த பிறகு அதை பார்க்கணும். ரசூல் அப்படி ஹதீஸ்லையும் விளக்கி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க, நாய் வேட்டையாடிட்டு வந்தால் அது ஏதாவது கடிச்சு இருக்கும் என்று சொன்னால் அதை நீங்கள் சாப்பிடாதீங்க. ஏன்னு கேட்டால் அது தனக்காக வேட்டையாடி இருக்கிறது, உங்களுக்கு ஆடலை, அதை முழுசாக உசுரோடு கொண்டாந்து தரணும், அல்லது பிடிச்ச அதிர்ச்சியில் செத்து போயிருக்கணும். அதாவது உசுரோடவே பிடிச்சி கொண்டாந்து தந்துடும் பெரும்பாலும் நாய்கள். சில நேரத்தில் பிடிச்ச அந்த அதிர்ச்சியில் என்ன செய்ய முடியும், ஒரு முயலை பிடிக்குதா செத்தும் போயிடும். நம்ம ஏற்கனவே அனுப்பும் போதே பிஸ்மில்லா சொல்லிட்டோம், பிஸ்மில்லா சொல்ல அடுத்த மாதிரி ஆயிடுச்சு. செத்து கொண்டாந்து தந்தாலும் அதை என்ன செய்யலாம், நம்ம சாப்பிடலாம் என்று இருக்கிறது. இது நாய்க்கு வந்து காரணம் அதிசயம் இருக்குது, குரானில் இருக்குது. ட்ரைனிங் கொடுத்த பிறகு நாய் எந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் அது தன்னுடைய அந்த தன்மையை வேட்டையாடுவதற்கு பயிற்சி கொடுத்தோமே ஆனால் காட்டாது. வேட்டையாடுவதற்கு பயிற்சி இல்லாத நாயாக இருந்தால் என்ன செய்யும், பிடிச்சி கடிச்சு தின்றும். இந்த வள்ளூர்கள்லாம் இருக்குது, இந்த வள்ளூர்களை வச்சு வேட்டையாடுவது, வள்ளூர் என்ன செய்யும், பறந்து மாதிரி உள்ளது, பிடிச்சி கடிச்சு குதிரை எதை பிடிச்சாலும் அதை ட்ரைனிங் கொடுப்பாங்க. கரெக்டாக போய் புறாவை பிடிச்சிட்டு வரும், கரெக்டாக வந்து முயலை பிடிச்சிட்டு வந்துடும், எந்த ஒரு முதலாளி கொண்டாந்து கொடுத்துடும், அதுக்கு பிறகு வந்து தீனியை போடும். அதுக்கு நிறைய பயிற்சி இருக்கிற ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்தால் அதை சாப்பிட சொன்னது ஈக்கு அது சம்பந்தம் என்ன இருக்குது. ஈ விஷயத்தை அப்படி சொல்லு, ஈயை பொறுத்த வரைக்கும் அதை ட்ரைனிங் கொடுத்து வேட்டைக்கு பயிற்சி கொடுத்த ஈயா, வேட்டைக்கு பயிற்சி கொடுக்காத ஈயா, சாப்பாட்டில் உட்காருவதற்கு பயிற்சி கொடுத்த ஈயா, தண்ணியில் உட்கார்ந்தால் எப்படி உட்காரணும், மனுஷனை கேடு தராமல் உட்கார் ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஈன்னு அப்படி தான் வகை இருக்குதா? ஈ டோட்டலாகவே பயிற்சிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நாய்கள் வந்து பயிற்சிக்கு உட்பட்டதாக இருக்கிறது. பயிற்சிக்கு உட்பட்டது செய்யும் பொழுது நம்ம எதுக்கு நம்ம தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த காரியத்தை செய்யாமல் அந்த நாய் வேட்டையாடினால் அதை சாப்பிடலாம் என்பதை கூட இதற்கு எப்படி ஃபிட் பண்ணுவீங்க சம்மந்தம் இல்லாமல்? அப்போ வாதம் வந்து நன்மை அதிகம் தீமை அதிகம்ங்கிறாங்க, அதுக்கு ஆதாரம் காட்டலை. பூனையை கொண்டா நிப்பாட்டி பார்க்குறாங்க, பூனையை வந்து கெட்டது கிடையாது, பூனையை திங்கிறது ஹராம் அது வேறு விஷயம். ஆனால் பூனையை வந்து அதனுடைய வாய் வச்சது நஜீஸ் இல்லைன்ற சொல்ல சொன்னாங்கன்னு சொன்னால் அது எந்த வகையில் அது வந்து கெட்டதுன்னு அருவறுப்பானதுங்கிற உலகத்தில் எல்லாரும் அந்த பூனை அங்கேயே தானே இருக்கிறாங்க. அது மலம் கழிச்சா கூட என்ன செய்யும்னா மனப்போடு மூடி வரும், மண் இருக்கும் என்று சொன்னால் அந்த மலத்தை மூடி வைக்கக்கூடிய ஒரு தன்மை இதுக்கு இருக்குது, பூனைக்கு இருக்கிறது. ரொம்ப சுத்தத்துக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் ஒரு நிமிஷமும் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், முக்காவாசி நேரம் தூங்குமா, 70% நேரம் முடிச்சுக்கிட்டு இருக்க நேரம் போகிற அதனுடைய வேலை என்னென்னு கேட்டால் க்ளீன் பண்ணுறது. உடம்பை க்ளீனாக வச்சுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு பகுதியையும். அப்போ அந்த மாதிரி க்ளீனான ஒரு பிராணின்னு சொல்லப்படுறதுனால தான் சஹாபாக்கள் வளர்த்தாங்க, ரசூல்லா வளர்த்தாங்க. இதுக்கு தொன்று தொட்டு இன்றைக்கு வரைக்கும் அரபிகள் வளர்க்குறாங்க, எல்லோரும் வளர்க்குறாங்க. பூனை வளர்க்காத ஒரு ஆட்களை இல்லைங்கிற அளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறாங்க, வளர்க்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் அதில் கொண்டு ஜாயின்ட் பண்ணுறது ஒரு பைத்தியக்கு அர்த்தம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அதிசயம் காட்டிடுறாங்க. அடுத்து வந்து வேட்டை விஷயமாச்சா, ஈயை பொறுத்தவரை அதில் சற்று அசுத்தம் உள்ளது என்பதில் யாரும் சற்று அசுத்தம் உள்ளதான், ஈயை பொறுத்த வரைக்கும் அதில் சற்று அசுத்தம் உள்ளது என்பதில் யாரும் மறுக்கவில்லை. என்ன சற்று அசுத்தம், அதுக்கு நிகராக நோய் பரப்புறது இல்லை, 300 வகையான நோய்களை பரப்புதுங்கிறான். சற்று அசுத்தம்ங்கிற போது அம்புட்டு அசுத்தத்தையும் காலில் ஓட்டிக்கிட்டு வருது, சற்று அசுத்தம்ங்கிற மறுக்கலையாம். மேற்படி ஈ தொடர்பான செய்தி மக்கருத்தை மறுக்கவில்லை, ஆனால் ஒரு பானத்தில் விழுவதால் பானம் முழுவதும் அசுத்தமாக்கி விடாது அப்படின்னு சொல்லிட்டு மிக சொற்ப அளவே அது பாதிப்பை உண்டாக்குகிறது. அதனால் தான் தூக்கி எறிந்து விட்டு பானத்தை அறந்தலாம் என்று நபிமொழி கூறுகிறது அப்படின்னு சொல்லிடுறாங்களா. அப்போ நீ அதப்படி என்ன செய்யணும்னு கேட்டால் சொற்ப அளவு தான் பாதிக்குது என்று சொன்னால் அதனுடைய நன்மைகளை பட்டியல் போட்டு காட்டு. அதை காட்டாத வரைக்கும் நன்மை தீமை எடை போட்டுறதா உங்கள் வாதம், ஒட்டுமொத்த வாதமே நன்மை அதிகமாக இருந்தால் கூடும். தண்ணி கூட சொல்கிறீங்கள, நான் தண்ணிக்கு நான் நன்மை அதிகத்தை காட்டுறேன், வா தண்ணியில் கிருமி இருக்குங்கிறியா சரி சொல்லு, அதை வாதிப்போம். தண்ணியில் ஒரு நன்மையை பேசுவோம், எது கூட நன்மை கூட விட்டு தள்ளே ஒன்று ரெண்டு சேர்ந்து இருந்துட்டு போகுது, எல்லாத்துலேயும் அப்படி தான் இருக்குது. உணவு கத்திரிக்கையில் கரப்பாம வாங்கி அது கத்திங்காமல் இருக்கிறோம், அதில் உள்ள நன்மையை நாடி அரிசியில் கூட தான் கூட சுகர் இருக்குங்கிறாங்க, அது சாப்பிடாமையாக இருக்கிறோம், அது எல்லாத்துலேயும் இருக்குது. நீ சொல்கிற கரெக்டு தான், அது அதான் உள்ளது, மார்க்கத்தில் உள்ளது தான் அது. ஆனால் அது நிறுவனம், அது உண்மையாக இருக்கணும். சிலதில் ஒரு நன்மையே இல்லை, நன்மையே அறவே இல்லவே இல்லை. அப்படியான ஒன்றாக இருந்தால் பள்ளி இருக்குது, பள்ளிக்கு என்ன சொல்வேன், இதே மாதிரி இந்த ஈக்கு சொன்ன மாதிரி நான் என்ன செய்கிறேன், பள்ளியை கேட்குறேன், பள்ளி உன்னுடைய பானத்தில் உழுந்து என்ன செய்வாய், இதே வார்த்தை நான் வைப்பேன். எப்படி பள்ளி 100% கெட்டதா, பள்ளியில் சில கெட்டது இருக்கலாம் சில நல்லது இருக்கலாமே அப்படின்னு சொல்லி பள்ளி உழுந்தாலும் சாப்பிடுவோம்னு சொல்லுவியா, அவள் பொது புத்தியில் பேசுவியா, பள்ளி கரப்பாக விழுந்தா என்ன செய்வேன், ஈ வந்து சின்னதாக இருக்கும் பேசுகிறாங்க, கரப்பாக விழுந்தா கரப்பாக விழுந்துருச்சு பாலில் குடிப்பியா, நீ நல்லா முக்கிட்டு குடிப்பியா,
பள்ளி விழுந்தா நல்லா டாமிக்கு அரை மணி நேரம் வச்சிருந்து எடுத்து போட்டு குடிப்பியா? அப்போ பள்ளிக்கு இதே வாதம் வருமே, எல்லாத்தையும் இப்படி தான் நீ பார்க்கணுங்கிற. அப்போ பள்ளி விழுந்தாலும் என்ன செய்வாய்? பொத்து புத்தியில் இதெல்லாம் அருவருக்கத்தக்க அருவருக்கத்தை அதில் ஆரம்பிக்கிட்டான். அருவருக்கத்தக்கதை போட்டு உளுந்து தூக்கி எரிஞ்சிட்டு சொன்னால் கூட அதை சைலண்டாக எடுத்துகிட்டு போயிடலாம். போட்டு அமைக்கி விட்டு எடுத்துன்னு சொல்லிவிட்டு அப்புறமா இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி அது பொய்ன்னு சொல்லிட்டாங்கன்னா ஹதீஸ் பொய்யாகி போயிடப்புறோம். நீ இல்லாத ஒன்றை ரசூல்லா பேரில் சொன்னதுனால அதை ஆய்வுக்கு எடுத்தான்னு வைங்க, ஆய்வுக்கு எடுத்தாங்க. நீ தான் விஞ்ஞானம், நான் விஞ்ஞானம் வெளியிடவே இல்லை, இவங்க தான் வெளியிட்டாங்க விஞ்ஞானம்னு. அந்த விஞ்ஞானத்தில் கூட இவங்க சொல்கிற மாதிரி சொல்லலை. ஒரு ரக்கையில் நன்மை இருக்குது, ஒரு ரக்கையில் வந்து விஷம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆய்வும் பண்ணிட்டாங்க. ஆய்வு பண்ணும்போது அப்படி ஒன்று கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அது கெடுதி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் போனதில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், சொல்லிட்டோம். அடுத்து என்ன வர்றாங்கன்னு கேட்டால், உடும்புக்கறி உதாரணம்லாம் காட்டுறாங்க. சிலருக்கு நபி உடும்புக்கறி சொல்ல விரும்பலை, ஆனால் நாம் உண்ணுகிறோம். அருவறுப்பு என்பது இப்படி தான் இருக்கும். சிலருக்கு பிடிக்காது, சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி விஷயமா. ஈ வந்து ஈ வட்ட அந்த பிரியாணி அதை தாங்க, ஈ மொய்த்த லட்டை தாங்கன்னு வாங்க யாரை திம்பானா? எவனும் திங்க மாட்டேங்கிறான். ஆனால் உடும்பே திங்கிறான். உடும்ப திங்கிறவங்க இருக்காங்க, திங்காதவங்க இருக்கிறாங்க. சில பேருக்கு இயற்கையாக பிடிக்கலைங்கிறா திங்காமல் இருப்பாங்க. அதே மாதிரி இன்னும் சிலர் குடல் நண்டு சில வகை கடல் மீன்கள் இவற்றை அசூயா கருதி மறுக்கிறார்கள். அவர் விருப்பத்தை சார்ந்ததுன்னுட்டாங்க. அப்போ விருப்பத்தை தானே தவிர அசூயை மேட்டு கிடையாது. அப்போ பள்ளியெல்லாம் வச்சு பள்ளியை வச்சு அடி தள்ளுப்ப, பள்ளியை பிடிச்சி தின்னு. ஏன் சில பேருக்கு அசூசையாக இருந்தால் உனக்கு அசூசை இல்லாமல் இருக்கலாம், அவளை பிடிச்சி தின்னு. திருமணம் நின்று போவான்ல, பள்ளியை திங்கலாம், பள்ளி உளுந்த தண்ணீரை குடிக்கலாம், கரப்பம் பூச்சி உளுந்தா என்ன செய்யுது, வர எண்ணெயில் உளுந்துருச்சுன்னா வறுத்து திங்கலாம். ஏன் இல்லை அசூசையாக கருது இல்லை, சில பேர் கருதிருப்பாங்க, அதை பார்க்க முடியுமா? அடே சில பேர் கருது இல்லைடா, இது எல்லாரும் கருதுனா. நீ சொல்லக்கூடிய நண்டு குடலு இதெல்லாம் எல்லாரும் கேட்டது கருதுறது இல்லை. குடலுக்கெல்லாம் பயங்கரமான ரேட்டு கிடையாது. நண்டுலாம் என்ன ரேட்டு, திங்க போய் தான் அவ்வளோ ரேட்டாக இருக்குது. அப்போ அவ்வளோ ரேட்டாக இருக்குது எல்லாம் திங்க. சில வகை கடல் மீன்கள் எல்லாம் பயங்கரமான இறைச்சிக்கு மேலே போச்சு மீனுடைய விலை. இன்னைக்கு மீன் வகையோட விலைகள்லாம் அப்படி அதிகமாக இருக்கிறது, எல்லாருமே வெறுக்கிறான். சில பேருக்கு பிடிக்கும், சின்ன நம்பரில் உள்ளவனுக்கு பிடிக்காது. நீ சொல்கிற ஈ என்னது, எத்தனை பேருக்கு பிடிக்காது? அதிகமான பேருக்கு பிடிச்சி கொஞ்சம் பேருக்கு ஒன்று ரெண்டு பேருக்கு ரசூல்லா குடும்பம் பிடிக்காத மாதிரி டிஎன்டிஜி நிர்வாகிக்கு மட்டும் பிடிக்காத வகையில் மலை எடுத்தாரு எல்லாத்துக்கும் பிடிக்குமா? அப்போ அது ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு அர்த்தமற்றது. அடுத்து வந்து அறிவியல் வர்றாங்க. அறிவியலுக்கு இல்லாததால் இது மறுக்கலாமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அறிவியலுக்கு நாங்கள் அதை மறுப்பதாக சொல்லவில்லை. நடைமுறை தான் காரணம். அறிவியலை நான் எதுக்கு சொன்னேன், அதே போனதில் விளக்கம் சொல்லிட்டேன், அதுக்கு சேர்த்து பதில் சொல்லியிருக்கணும். நீ அறிவியலை கண்டுபிடிச்சினான்னு சொன்னேன், அதுக்கு தான் அறிவியல் நான் எடுத்தேன். அதை விலைக்கு போன பதில் நான் சொல்லியிருக்கிறேன். அறிவியல் சொல்லவில்லை என்பதற்கு நான் சொல்லவே இல்லை. எனக்கு தெரியுதுராது, நாத்தத்தில் உட்கார்ந்து வந்து தண்ணீர் என் குடிமானத்தில் உட்காருது, கக்கூசில் உட்கார்ந்துட்டு வந்து என்னுடைய பாலில் உட்காருது, அப்போ சாக்கடையில் உட்கார்ந்து வந்து என்னுடைய தண்ணீரில் உட்காருது, என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன். அப்படி இருக்கிறதுனால தானே தவிர நீங்கள் அதை போய் அதை அருவறுக்கத்தக்கது. எல்லா மனிதர்களும் அருவறுக்கிற ஒரு விஷயமாக அந்த ஈ இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொன்னேனே தவிர விஞ்ஞானத்துக்கு சொல்லலை. விஞ்ஞானத்தை எதுக்கு எடுத்தேன்? விஞ்ஞானத்தை எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள், ஒரு ரெக்கையில் அது இருக்கு, ஒரு ரெக்கையில் எது இருக்கு என்று அது அந்த காலத்தில் ஆய்வு செஞ்சு கண்டுபிடித்து விட்டார்கள். இந்த மேகசின்லாம் போட்டு விட்டீங்களே, அதுக்குத்தான் சொல்கிறேன். அப்படிலாம் இல்லை, நீ சொன்னபடி கண்டுபிடிக்கலன்றது தான் விஞ்ஞானத்தை எடுத்தோம். விஞ்ஞானத்தை காரணம் காட்டவே இல்லை. இது அருவருக்கத்தக்கது, அனைவரும் இருக்கிற ஒரு விஷயம். ஈ விழுந்த ஒரு பானத்தை வந்து குடிக்கக்கூடாது, ஈ மொய்க்கக்கூடாது, ஈ மொய்த்த உணவை சாப்பிடாதீர்கள். ரேடியோவில் விளம்பரம் பண்ணுற அரசாங்கத்தின் சார்பாக ஈ மொய்த்த உணவுகளை சாப்பிடாதீர்கள் என்கிற அளவுக்கு அனைவரும் இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ரேராக ரசூலுல்லா உடும்ப வைத்திருப்பாங்களே, அதை கொண்டாந்து வந்து பார்க்குறோம். இப்படிலாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து என்ன சொல்ல போனால் வந்து இந்த ஈசல்லாம் வரும்ல, ஈசலை பிடிச்சி கொண்டாந்து நிற்பாங்க. ஈசல் சீசனில் ஈ வித்து பார்த்துக்கிறீங்களா? ஈயெல்லாம் அடிச்சு 100 கிராம் ஈ இந்த விலை எவனா பார்க்குறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஈசில் கூட கொஞ்சம் விரும்பிடுறாங்க, எதை விரும்பலை, ஈயை விரும்ப மாட்டேங்கிறான். அப்போ நம்ம விளங்குற என்னன்னு கேட்டால், இவங்க காட்டுற உதாரணம் சில குடல், சில வகை மீன், சில நண்டு, இதுகளையெல்லாம் மக்கள் வெறுக்கிறது இல்லையா? சில பேர் வெறுக்க மாட்டார்களா? ஆமாம், சில பேர் வெறுப்பார்கள், பல பேர் விரும்புவாங்களே. இன்னொரு பக்கம் என்ன, சில பேர் பிடிக்காது, பல பேருக்கு பிடிக்கும்ல ஈக்கு. ஈ சில பேர் என்டிஎஃப் காரணம் பிடிக்காது, மற்றவங்க வருத்தர் திம்புன்னு சொல்லப்போ என்டிஎஃப் உனக்கு தான் ஈ பிடிக்காது, நாங்கள் டிஎன்டிஎலாம் விருந்த ஈ விருந்தா என்ன அப்படியா?
எல்லாருக்கும் பிடிக்காது, இது எல்லாருக்கும் பிடிக்காத ஒன்றை கொண்டு வந்துக்கிட்டு சிலருக்கு அவனுடைய சுபாவத்தினால் பிடிக்காம போயிருமே, அந்த ஒன்றோட ஒப்பிட்டு வாதம் பண்ணலாமா அப்படிங்கிற விஷயம். அதுக்கு அடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது ஈ மறுப்பவர்கள் ஈ விழுந்த பானத்தில் அந்த ஈயை முழுவதுமா அமிழ்த்து பரிசோதித்து பார்த்தார்களா? நம்மளுக்கு கேள்வி, நாங்க பரிசோதித்து நான் பார்க்கறோம், நீ பரிசோதித்து பார்த்தன்னு சொன்ன ஈ கட்சிக்காரங்க, அதுல இல்லடான்னு நாங்க சொன்னோம், நீ தான் பரிசோதித்து பார்த்துட்டிய, நாங்கள் அதை ஆய்வு வெளியிட்டோம், ஈயை பரிசோதித்து பார்த்தார்கள் அந்த அதிசய மெய்ப்படுத்துறோங்கிற பேர்ல அவன் சொன்னாங்கிறத பொய்ய கொண்டாந்து போடும்போது தான் எல்லாம் அமிழ்த்து பார்த்துட்டாங்க, நீ போட்டு ஆய்வு கூட அது இருக்குது, பார்த்து தான் அதில் கெடுதி தான் இருக்குங்கிற நினைஞ்சிருக்காங்க, நிரூபிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யறது கேட்டால், அறிவியலுக்கு போயிடுறாங்க, பயங்கர கண்டுபிடிப்பு. அறிவியலில் வந்து இறுதி செய்யப்பட்ட ஆய்வுகள் உண்டு என்பதை போல ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படாதவை உண்டு, அறிவியல் தொடாத எல்லைகள் உலகில் உண்டு, அறிவியலை கொண்டு எல்லாம் முடிவெடுக்க முடியுமான்னு இருக்கிறான். அப்படி நான் சொல்லவே இல்லைன்ட்டு நல்லா விளைக்கிறேன், அறிவியலை வைத்து நான் சொல்லவில்லை, கெட்டது, அனைவரும் அருவறுக்கத்தக்கதாக கருதக்கூடியது, கண்ணுக்கு கண்ணாக தெரியக்கூடியது. அறிவியல் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், அறிவியலில் கண்டுபிடிச்சிட்டாங்க நீ சொன்ன, அதுக்கு தான் அறிவியலில் கண்டுபிடிக்கலன்னு நான் சொன்னேன், அறிவியல் அளவுகோலை வச்ச மாதிரி அதை வச்சு தான் மருத்துவங்கிற மாதிரி ஆய்வு பார்த்துருக்குறாங்க. நான் ஆய்வில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன், போன தடவைக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த இலங்கை மூளை ஒருத்தர் போட்டிருந்தாரு இல்லையா, அதை வைத்து காட்டி ஆய்வு செஞ்சதாக அவர் போட்டிருக்கிறாரு, அந்த ஆய்வில் என்ன இருக்குது இவங்க சொன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்குத்தான் அந்த விஞ்ஞானத்தை பேசுகிறமே தவிர, நாம் சொன்ன அந்த ஆயத்தை அருவறுக்கத்தக்கது அவ்வளவுதான், அருவறுக்கத்தக்கது அறிவியலில் ஆய்வு செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி தான், அது அருவறுக்கத்தக்கது, எந்த அறிவியலும் இல்லை, இல்லாட்டாலும் இது கெட்டது தான். இந்த அறிவியல்லாம் வந்த பிறகு மனுஷன் ஈய வருக்கிறான், இந்த அறிவியல் ஞானங்கள்லாம் வளராத காலத்தில் ஈய வருக்கலையா, ஈக்கி கெட்டது என்பதற்கு அறிவியல் சம்மந்தம் இல்லை, ஆனால் சோதித்து பார்த்தாலும் கெட்டது நிரூபணமாகுது, நீ போய் சோதித்து பார்த்ததுனால, நீ போய் சோதித்து பார்த்தாங்க நீ சொல்கிறதுனால தெரிய வருது, அறிவியலை வச்சு நான் சொல்லலை, அது சொல்லாத ஒன்று பதில் சொல்லி தெரியுறாங்க. எப்படியே பூமியை பற்றி அறிவியல் முழுமையாக கண்டடையாத போது அது தட்டை என்று கூறப்பட்டது, பின்பு முழுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு அதில் இறுதிநிலை அடைந்த பின்பு பூமி உருண்டை என்று நிறுவப்பட்டுள்ளது. ஆமாம், அதனால் என்ன பண்ணது, பூமி தட்டைன்னு ஏதாவது ஹதீஸில் இருக்குதா, அது குரானில் அப்படி இருக்குதா தட்டைன்னு சொல்லி, அது குரான் சொல்லாத குரானில் வந்து சுழலுகிறதுன்னு இருக்குது, அவ்வளோதான், பூமி சுழலுகிறதுன்னு சொல்லி. அது மாதிரி வந்து பூமி தட்டைன்னு சொன்னாங்களே, அது ஆய்வு செஞ்சு சொன்னதா ஊகத்தில் சொன்னதா, ஆய்வு செஞ்ச அறிவியல் ஆய்வு செஞ்சால் பூமியை தட்டைன்னு சொன்னாங்க, அந்த காலத்து அறிவை கொண்டு இப்படி போனால் தட்டையை தான் இருக்குது, இந்த சமமாக தானே தெரியுது, கண்ணுக்கு தெரியாத வச்சு தட்டைன்னு சொன்னானே தவிர ஆய்வு காலத்தில் எல்லாம் தட்டைன்னு சொன்னதே கிடையாது, ஆய்வு வந்த பிறகு என்னது சொன்னது கிடையாது. அது போக அறிவியலை வைத்து இந்த ஈயை பற்றி நம்ம பேசவும் இல்லை, உனக்கு பதிலாக தான் சொன்னோம். அதே மாதிரி முழுமை பெறாத ஆய்வுகளை கொண்டோ ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படாதை கொண்டோ இஸ்லாத்தில் எந்த ஒன்றையும் அறிவியலுக்கு எதிரானது என்று கூற முடியாது. ஆமாம், கூற முடியாது, யார் அப்படி கூறுனா, ஈ வந்து அறிவியலில் போய் நிரூபித்ததை வச்சா நாங்கள் பேசணும், அருவருக்கத்தக்கது குரானில் ஹபாயிஸ் அருவருக்கு அசிங்கம் பிடிச்சது, அதை வந்து ஹரம் அப்படின்னு அதை வச்சு தான் சொன்னோம். அதே மாதிரி சில விஷயங்கள் என்ன செய்கிறாங்க, குரானில் வந்து ஏழு வானங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது, அறிவியலில் இதை பற்றி கூறவில்லை, அப்போ என்ன செய்வீங்க, அப்போ இங்கே பாருங்கள் இவ்வளோ மடைமான்னு பாருங்கள், அறிவியலில் வந்து நீங்கள் தொடாத ஒரு விஷயம் விடாது, இது எப்போ நீ பேச்சு வரேன், கடைசி வரைக்கும் நாங்கள் போய் தேடி பார்த்துட்டோம் வானம் இல்லை அப்படின்னு அவன் சொன்னா தான் இந்த கொஸ்டினே வரும். ஏழு வானம்ங்கிறான் இவன் வந்து கேலக்சி, ஒரு கேலக்சியே ஒன்று கிடக்கலை, ஒரு சூரிய குடும்பத்துக்குள்ளே இவனுடைய பயணம் வரலை, மனிதனுடைய பயணம் வந்து சூரியனுக்கு பக்கத்து பூமிக்கு பக்கத்தில் உள்ள சந்திரனுக்கு போயிருக்கிறான் துணைக்கோடு, செவ்வாய்க்கு சில கருவிகளை எழுந்திருக்கிறான் அனுப்பியிருக்கிறானே தவிர இந்த சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து குழுக்களுக்கும் மனுஷன் போயிட்டானா, இது மாதிரி லட்சக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் மேலே வானங்கள் வரப்போகுது, அது அடையாத ஒன்று, அடையாத ஒன்றை வந்து நீ வந்து தாழ்த்திக்க போகிற, அடைய நீ பார்க்கல, அதுக்கு மேலே இருக்கலான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அப்போ ஏழு வானத்தில் சந்தேகத்தை உண்டாக்குறாங்க, எப்படி சொல்கிறாங்க, உதாரணமாக திருக்குறான் நபிமொழிகள் ஏழு வானங்கள் உள்ளதாக குறிப்பிடுகிறது, ஆனால் அறிவியல் இது குறித்து அவ்வாறு கூறவில்லை, ஏன் கூறல தெரியலன்னு சொல்கிறாமே, எங்களுக்கு எட்ட முடியலன்னு சொல்கிறான், இன்னும் இருக்கிறது பிரிஞ்சுக்கிட்டே போகுதுங்கிறான் அறிவியல், அறிவியலை நிரூபிச்சுக்கிட்டே வர்றான், பூமி வந்து அன்னைக்கு தெரிச்சு ஓடினது விசாலமானது இன்னமும் லட்சக்கணக்கான மைல் கிட்ட விரிந்து கொண்டே போகிறதுங்கிறான், அதெல்லாம் கடந்து என்ன இருக்கிறது, வானம் இருக்கிறது, நீ வானது நீ போகலை, உன்னால் டெஸ்ட் பண்ண முடியலை, அந்த எல்லை நீ அடையும் போது அதை பற்றி பேசணும், இப்போ அறிவியலுக்கு அடங்காது. அதே மாதிரி
மனிதன் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று அறிவியல் கூறுது. ஆனால் பாவிகளா, எந்த அறிவியலா கூறுது? மனிதன் வந்து குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைந்தான் என்று அறிவியலா கூறுது. அது அறிவியல் இல்லைன்னு சொல்லி நம்ம நிறுவி இருக்கிறோம். அது மனிதன் குரங்கில் படைக்கப்பட்டானான்னு பேசியிருக்கிறோம், எழுதியிருக்கிறோம், குரான் தமிழகத்தில் எழுதிக்கிறோம், புஸ்தகத்தில் எழுதிக்கிறோம். அப்போ பரிணாம வளர்ச்சி இதை பற்றி நான் விவாதம் பண்ணியிருக்கிறோம். யாரே இந்த கூமுட்டையெல்லாம் உட்காந்து எதுக்கு வந்து சும்மா உட்காந்து பாய்ங்களுக்கு மிச்சம் இருந்துட்டு. அப்போ குரான் அறிவியல் அறிவியலே கிடையாது, பரிணாம வளர்ச்சிங்கிறது படம் போட்டு காட்டினானே தவிர இந்த மாதிரியே இருக்குது, இப்படி இருந்தால் அப்படி அப்படி இப்படின்னு ஒரு படம் போட்டு காட்டினாங்களே தவிர அது விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டதா? ஊகம். ஆனால் மனிதன் வந்து ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறந்தான் என்பது தனி மனிதன் இனமே தவிர இன்னொன்றிருந்து மாறியவன் இல்லை என்பதற்கு வந்து இன்றைக்கு ஜீனோம் மரபு ஆராய்ச்சியில் இருந்து எல்லா விதமான ஆய்வுகளும் என்ன செய்கிறது, அதை நிரூபிச்சிருக்கிறது. ஒரு மனிதன் வந்து எதிலிருந்தும் மாறி வந்தவன் கிடையாது, அது தனிப்படைப்பு என்பது அந்த விவாதத்தில் நிரூபியிருக்கிறோம். அன்னைக்கே பரிணாம வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய டார்வின் தத்துவம் அறிவியல் இல்லைன்னு இருக்கிறோம். இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அது அறிவியல் படி குரங்கில் தான் மனுஷன் வந்தான், இருந்தாலும் அறிவியலுக்கு மாத்தமாக நம்ம பேச சிலத்தில் இருக்கிறோங்கிறாங்க. என்ன சொல்ல வரான் மக்களுக்கு, அறிவியல் பிரகாரம் குரங்குலேருந்து வந்தான், அறிவியல் அறிவியல் சொல்லுதான். ஆனால் திருக்குறான் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதை சொல்லுதான். ஆனால் அந்த அறிவியலுக்கு மாத்தமாக நம்ம என்ன செய்யணும், நடந்து அறிவியலுக்கு மாற்றோம். திருக்குறான் வந்து களிமண்ணால் படைக்கப்பட்டதுன்னு சொல்லி அறிவியலுக்கு மாத்தமாக பரிணாம வளர்ச்சி அறிவியலை எவ்வளவு மரகலண்டு போயிட்டாங்கன்னு பாருங்கள். அடே விவாதம் பண்ண ஒரு விஷயம் கூட உனக்கு தெரியலை, இதுக்கு தானே விவாதமும் பண்ணணும். மனிதன் படைக்கப்பட்டானா குரங்கு வந்தானாங்கிறத முதல் தலைப்பை அந்த தலைப்பில் விவாதம் பண்ண அந்த விவாத கேசரை எடுத்து பாருங்கடா. பரிணாம வளர்ச்சி வந்து அறிவியலா? அது மாதிரி இரண்டு கடல்களுக்கிடையே திரை உள்ளது, ஒன்றோடு ஒன்று கலக்காது குரான் சொல்லுது, இது என்ன அறிவியலுக்கு மாத்தோம்? இது அன்னைக்கு தெரியாத காலத்தில் எப்படி நம்பியிருப்பார்கள், தெரியாத காலத்தில் திரை இருக்கும்னு நம்பியிருப்பார்கள். இப்போ என்ன திரை இருக்கு திரை இல்லைன்னு கண்டுபிடிச்சி அந்த முரணா கொண்டாந்து நிப்பாட்டினாச்சு. அன்றைக்கு சொன்னார்கள் கடல்களுக்கு மத்தியில் ரெண்டையும், இன்னும் சொல்ல போனால் கடல் பயணம் மேற்கொண்டாலே தெரியும் அந்த கலரை வித்தியாசப்படுத்தி காட்டும். இன்னைக்கு கூட அந்த சாதாரண கடல் பயணம் மேற்கொண்டவர்களுக்கு கடல் வந்து ஒன்றோடு ஒன்று சேராமல் கடல்கள் இருக்கின்றன என்பது கடல் பயணத்திலிருந்து போய் எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கடலில் திரைய இல்லை அப்படின்னு எவனா சொன்னாதான், அறிவியலில் சொன்னாதான் இந்த வசனத்தை நீ பேச வேண்டியிருக்கும். குரான் இப்படி சொல்லுகிறது, அதை உடைக்கவே இல்லை, அதை நீங்கள் நிரூபித்து காட்டுறாங்க. நிரூபிக்காத காலத்தில் என்ன செய்வோம், இருக்குடா திரை இருக்குது கடலுக்கு மத்தியில் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அது ஒன்றும் நம்பிக்கைக்கு மாற்றம் கிடையாது. அதே மாதிரி சந்திரன் பிளந்ததாக நபிமொழி சொல்லுது, இதை அறிவியல் நிரூபித்து விட்டதான்னு கேட்குறாங்க. அப்படியே சந்திரன் பிளந்து வரலாறுடா, வரலாறு எப்படி அறிவியல் நிரூபிக்கிறது? மூசா நபி வாழ்ந்தாருங்கிறது வரலாறு, அது எப்படி நிரூபிக்கிறேன், வாழ்ந்தார் எவ்வளோதான், கடந்து போன ஒரு சம்பவத்தை நிரூபிக்க சொன்னான்னு பாருங்கள். அதை மூசா நபி கடல் பிறந்துச்சு, கடல் பிறந்து நிரூபிக்க இயலுமா? அன்றைக்கு நடந்த ஒரு அற்புதம், அது நிகழ்வு சம்பவம், அந்த சம்பவத்தை அப்படி நிரூபிக்கிற ஒரு காலத்து நடந்த ஒரு விஷயத்தை அப்படி நிரூபிப்பேன். சந்திரன் பிறந்திருந்துக்குன்னு அப்படி இருக்குண்டா சொல்லியிருக்க மார்க்கம், இந்த ஒரு துண்டு அப்படி நிற்குது, இப்படி ஒரு துண்டு இருக்குது, ரெண்டு சூழ்நிலை இருக்குது, பாதி பாதியாக அப்படியே மார்க்கத்தை சொல்லியிருக்கிறது. அந்த ஹதீஸ் பிள்ளை போகிற அவங்க அவங்க காட்சியில் கேட்டாங்க, பெரிய ரசூலுல்லாஹி பிறந்து காட்டினாங்க, அப்புறமா அது சேர்ந்துக்கிடுச்சு அவ்வளோதான், அப்பே ஒட்டி அப்பவே சேர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு வந்து அதை வந்து இப்போ நிரூபிக்கிறதுக்கு வேலை இல்லை, நிரூபிக்க இயலாது. ஆனாலும் இப்போ ஆய்வு பண்ணி என்ன செய்கிறாங்க, ஒரு பிளவு மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அதை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு மேட்ச் ஆகுது, அது மேட்ச் ஆகாட்டாலும் பிளந்தது சரித்திரம், பிளந்தது சம்பவம். சம்பவத்துக்கு எப்படி அறிவியலை கொண்டு நிரூபிப்பேன்? ஆறு முன் ஒருத்தர் இருந்தார்னு அறிவியல் நிரூபி பார்ப்போம், அலெக்சாண்டர் ஒருத்தர் இருந்தால் அறிவியல் நிரூபிக்க முடியுமா? வரலாறு தான். அப்போ நடந்து போன விஷயங்களுக்கு வந்து என்ன செய்கிறான், சந்திரன் பிறந்ததுலையும் சந்தேகத்தை கொண்டு விடுறான். இதை ஆய்வு செய்து கண்டுபிடித்து விட்டார்களா? எந்த காலத்தில் நடந்ததை வந்து ஆய்வு செய்யலாமாங்க? நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டு நம்ப முடியுமே தவிர, நடந்ததை போய் எப்படி நம்புவீங்க? சந்திரன் பிறந்ததா இல்லையான்னு சொல்லி இப்படி நம்புறது எப்படி ஆய்வு பண்ணுவீங்க? அது ஒரு விஷயம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்க, சந்திரன் பிறந்த நிகழ்வு மறுக்க முடியுமா? மறுக்கலை, சம்பவத்தை மறுக்க முடியாது. அல்ல, ஆய்வு செஞ்சு எப்படி இதை பேசலான்னு கேட்டால், சந்திரனில் இறங்கினார்கள், அக்குவேரன் அலசி பார்த்து விட்டார்கள், எந்த ஒரு காலத்திலும் அது ஒன்று தெரிந்திருப்பதற்கான ஒரு தடையும் கிடைக்கவில்லை என்று நிரூபித்து விட்டார்கள். நீ சொன்னாதான் இப்போ நீ சம்பவம் இருக்குது, அதுக்கு அது தடையும் கூட இல்லை என்று பேச முடியும். அப்படி இல்லாத வரைக்கும் இது ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அன்றைக்கு என்ன சம்பவம், இது எப்படி அறிவியல், சம்பவத்தை எப்படி அறிவியல் கேட்பான்? சம்பவத்தில் உங்கள் தாத்தா வந்து பிறந்தார் என்பதுக்கு அறிவியல் என்ன ஆதாரம்? நீ சொல்கிறதான் ஆதாரம்.
அப்ப அறிவியல் எதுல அறிவியல் இப்படி வழங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. பரணாமத்துப்பூர் அறிவியலுங்கிறாங்க, சந்திரன் பிறந்தது அறிவியலை கொண்டு நிரூபிக்கலாமான்னு கேட்குறாங்க. இப்படி வந்து குரான் வசத்தினம் அறிவியல் கூறும் ஒரு செய்தி முரண்படும் போது என்ன நிலைப்பாடு எடுக்கிறோமோ பாருங்களேன். குரான் கூடுற விஷயம் அறிவியலுக்கு மாத்தமாக இருக்கிறான், அப்போ என்ன நிலை எடுக்கிறோம், எது மாத்தமாக இருக்கு சொல்லி பார்ப்போம். குரான் கூடுற ஒரு விஷயம் அறிவியலுக்கு முரண்பாடாக இருக்கும் பொழுது எந்த அளவுகளை எடுக்கிறோமோ அதைத்தான் ஹதீஸில் கடைபிடிக்க வேண்டும்ங்கிறான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, குரானில் அறிவியலுக்கு எதிராக பல விஷயங்கள் இருக்குங்கிறான். குரானில் அற்புதமே அதுதான், எதுவும் உன்னால் அறிவியலை கொண்டு உடைக்க முடியாது. ஒன்று அறிவியல் கண்டுபிடிக்காமல் இருப்பேன் அல்லது அறிவியலை உண்மைப்படுத்தியிருப்பேன். அறிவியல் அது பொய்ன்னு சொன்ன ஒரு விஷயம் கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறாண்ட மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வைக்கிறாங்கன்னு கேட்டால், குரான் எவ்வளோ விஷயங்கள் அறிவியலுக்கு மாற்றமாக இருக்குது, அதெல்லாம் கண்ண முடி எடுத்து தானே போகிறோம் அப்படிங்கிறான். அப்போ குரான் வந்து சிந்திச்சு பார்க்க சொல்கிறான், அல்ல அறிவு ஒன்றுமே படைச்ச இறைவனுடைய வார்த்தைங்கிறான், அறிவியலுக்கு முரணாவெல்லாம் இருக்காதுங்கிறான். இவன் என்ன செய்கிறான், அறிவியலுக்கு மாற்றமான குரான் வசத்தை நம்ம மறுக்குவா செஞ்சோங்கிறான். அப்போ அதை ஒன்றும் செய்கிறான், அது ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இ தொடர்பாகவும் நிரூபிக்கப்பட்ட அறிவியல் எதுவும் இல்லை இருக்குன்னு அவங்க தான் போட்டிருந்தாங்க, இப்போ இல்லைங்கிறாங்க. ஈ தொடர்பாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல்னு சொல்லி இவங்க தான் ரெண்டு மேகத்தில் போட்டு இருந்தாங்க, ஈ கட்சிக்காரங்க பரப்புனாங்க, எந்த இதுவும் இல்லைன்ட்டாங்க. ஈயில் நல்ல பாக்டீரியாவுக்கும் உள்ளனையானும் அதே அறிவியல் கூறுதுங்கிறான், பாருங்க இல்லைங்கிறான் மன கூறுதுங்கிறான். நல்லா கவனிங்க, ஒரு பேராவுடைய முதல் வரைக்கும் ரெண்டாவது வரைக்கும் எவ்வளோ தெளிவுன்னு பாருங்க. ஈ தொடர்பாக நிரூபிக்கப்பட்ட அறிவியல் எதுவும் இல்லை, ஒரு பேரா தான் அது, அதில் தொடர்ச்சியா ஈயில் நல்ல பாக்டீரியாக்களும் உள்ளனையானும் அதே அறிவியல் கூறுகிறது. எதை அறிவியல், அறிவியல் தான் இல்லைன்ட்டிய. அப்போ அறிவியல் இருக்குன்னு இருந்துருக்கு பார்த்துருக்குறாங்க, அறிவியலை பார்த்துருந்தான். நல்ல பாக்டீரியாக்கள் உண்டன, நல்ல பாக்டீரியான்னு என்ன அதில் சொல்கிறான், அதை அந்த பாக்டீரியாக்களை வந்து தண்ணியில் உட்காந்தவுடனே அந்த நல்ல பாக்டீரியா கலந்து உங்களை நன்மை செய்யக்கூடியதாக மாறிவிடும் அறிவியல் சொன்னானா, இவ்வளவு அசிங்கத்தில் புரண்டா கூட ஈய ஒன்றும் செய்யாது, அது தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குன்னு சொன்னானா, அதையும் விளங்கலை. அறிவியல் என்ன சொன்னான்னு என்ன செய்யலை, விளங்கலை. அது போக ஈ இறக்கைகள் நிவாரணம் உள்ளதின் செய்தியை அறிவியல் உலகம் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை. சரி கண்டுபிடிக்காமல் போயிட்டு போ, ஆராய்ச்சி பண்ணி தான் இல்லைன்ட்டானே, ஆராய்ச்சி பண்ணாமன்னு அதை சொல்லிட்டு போ. ஆராய்ச்சி பண்ணிவிட்டான், பண்ணிவிட்டு அதில் அப்படி இறக்கையில் ஒன்று இருக்கிறதா அதுக்கு நீ ஆராய்ச்சி இன்னும் சொல்ல போனால், அந்த முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் உள்ளவனு சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இதுக்காகத்தான் பண்ணுறான், ஈயில் இறக்கையில் ஏதாவது இருக்காண்டு அதில் ஒன்றும் கிடைக்கல. அப்போ இதை கண்டுபிடிக்கப்படலைன்னா கண்டுபிடிக்க முயற்சி பண்ணி கண்டுபிடிக்கப்படலையே. ஆனால் அதை நான் ஆதாரமாக சொல்லலை, ஈக்கி ஆதாரம் வந்து அருவறுக்கத்தக்கது, அருவறுக்கத்தக்க பொது வெகுஜன மக்களால் அருவறுக்கத்தக்க பொருள்கள் வந்து அது வெறுக்கணும், அதை வந்து தூரமாக்கணும் அப்படிங்கிறது தான், அதுதான் மொத்த வாதமாக வச்சுருக்குறாங்க. அப்போ ஈ சம்பந்தமாக இங்கே சொல்லக்கூடியது எல்லாமே வந்து, அதாவது இன்னும் சொல்லப்போனால் கரிஞ்சிரவத்தை மறுத்தாங்க. கரிஞ்சிரவம் இவங்க சொன்ன அம்புட்டு கரிஞ்சிரவத்துக்கு போகிறோம், கரிஞ்சிரவம் வந்து மூத்தை தவிர அனைத்துக்கும் நிவாரணம்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, அந்த ஹதீஸை இவங்களும் மறுத்துருக்கிறாங்க, பல விவாதங்களில் பேசியிருக்கிறாங்க, பல கேள்விகளில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கரிஞ்சலத்து பசுனது பூரா எடுத்து போட்டால் என்ன நாரி போயிடுவாங்க. அப்போ அதில் அதை இந்த கேள்விலாம் திருப்பி கேட்கலாம், கரிஞ்சலத்தை பற்றி அறிவு ஆய்வுலாம் செஞ்சு அக்குவர் ஆணிவர் அலசி இதில் அந்த மாதிரி ஒன்று கிடையாது என்று சொன்னார்களா அப்படின்னு சொல்லி அந்த கரிஞ்சலவ கட்சிக்காரன் கேள்வி கேட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன செஞ்சாங்க பதில், கரிஞ்சலத்து பொருந்தமா அப்போ அதையும் மறுக்காத, அப்போ என்ன இதோட சேர்த்து அதை ஜாயிண்ட் பண்ணி விட்டுரு, ஏற்கனவே கரிஞ்சிரவத்தை தப்பாக சொல்லிவிட்டோம், கரிஞ்சிரவத்தை என்ன ஆய்வுலாம் பண்ணலை, ஆய்வு பண்ணாத காரணத்தினால் இனிமேல் கண்டுபிடிப்பார்கள் கரிஞ்சிரவத்தில் வந்து மரணத்தை தவிர மற்றதுக்கெல்லாம் மருந்து இருக்கிறது என்பதை பிறகு கண்டுபிடிப்பார்கள், ஆய்வு செஞ்சு கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கரிஞ்சிரவத்தை நீ ஏற்று போகணுமே ஜாயிண்ட் பண்ணிக்க கரிஞ்சிரவத்துக்கு, கரிஞ்சிரவத்தை கண்டுபிடிக்காத செய்தானே, அஜிவா பேரிச்சம்பளத்துக்கு விஷம் ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னோம், விஷத்தை விஷத்தோடு சோதனை பண்ணி பார்த்து அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்தார்களான்னு தான் கேட்டாங்க அவங்க. அந்த கேள்வி நீங்கள் கேட்குற, இப்போ இந்த கேள்வி ஆன்சர் கேட்கணும் சொல்லியிருக்கிறோம், சொல்லி இருந்து கூட என்ன செய்கிற நீ அந்த கேள்வி கேட்குற, அப்போ உன்னுடைய இது வந்து அஜிவாவுக்கு வரும், ஏன் என்ன கண்டுபிடிக்கலையே, அஜிவாவை யார் ஆராய்ச்சி பண்ணினார், அஜிவாவை அஜினா அஜிவாங்கிற பேரிச்ச படத்தை சோதனை பண்ணி அதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு முடிவெடுத்தார்களான்னு கேட்டால் என்ன செய்வ, இல்லை. அப்போ அந்த அதி சரின்ட்டு போ, கரைஞ்சிரவத்து சரின்ட்டு போ, எல்லாம் கொள்கை மாறியாச்சு, மரணம் முழுக்க நடந்த பிற முக்காடு என்னத்துக்கு மொத்தமாக நடந்துட்டு போங்கடா, முழுக்க நடந்தாச்சு, எல்லாத்தையும் மாற்றியாச்சு, மதுகப்பை விட கீழே இறங்கி போயிடணும், மதுகப்பை விட மதுகப்புக்காரன் நம்மளுக்கு தாவா பண்ணுற அளவுக்கு நம்மளை மாற்றிக்கொள்ளணும் என்று வந்தாச்சு, அப்புறம் என்ன போட்டு முக்காடுன்னு அதையும் சொல்லிட்டு போ. அப்போ கரைஞ்சிரவத்துக்கும் அஜிவாவுக்கும் சொன்னதையெல்லாம் உட்காந்து வீடியோ போட்டிங்களே உட்காந்து பதிவு அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, இது அனைத்துக்கு அதில் பதில் இருக்குது சரியா.
இது ஒரு மிதாங்குள்ள விஷயம்.